ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ளாக்ஸீட் தான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஒரு ஃப்ளாக்ஸீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு கிடைக்கும், அப்படி இல்லைனா வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த ஒரு ஃப்ளாக்ஸீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேருக்காக இருக்கட்டும் அண்ட் ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நிறையாவே இருக்குது அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஏஜென்ட்டும் கூட. ஸோ அதனால் உங்களுக்கு ஆக்னேஸ் கண்ட்ரோல் ஆகும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல இருக்க ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்மி பண்ணும் அண்ட் போர்ஸ் வந்துட்டு அதாவது லார்ஜ் போர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே நல்லாவே மினிமைஸ் பண்ணும். ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக வந்து பார்க்க போகிறது அதுதான், நம்மளோட லார்ஜ் போர்ஸை நம்ம வந்துட்டு எப்படி இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் மூலமாக ரிடியூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். சிம்பிளான ரெமெடி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்கள் ஃபேஸில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை ரிடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு ஜெல் வந்துட்டு எப்படி எடுக்கிறதுன்ட்டு. பட் தெரியாதவங்க வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்து எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ளாக்ஸீட் வந்துட்டு ஒரு 3 teaspoon இருக்கும் அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 tumbler வாட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ரு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 minutes வந்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஜெல் ஆகிற மாதிரி விட்டுறாதீங்க. அண்ட் அதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ப்ளஸ் ஜெல் மாதிரி இருக்கணும், பிகாஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வைக்கும் போதும் அது கொஞ்சம் வந்துட்டு ஜெல் மாதிரி ஆகிடும். ஸோ ஆஃப் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது ஆஃப்டர் பாயில் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஜெல் வந்துட்டு தனியாக இந்த மாதிரி வந்துடும், அதை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஜெல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் ஒயிட்டோட கன்சிஸ்டன்சியில் தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 teaspoon வந்துட்டு அலுவரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் அலுவரா ஜெல். அண்ட் உங்ககிட்ட வந்துட்டு நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா அதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ரெண்டுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அலுவரா ஜெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டிங்காக அண்ட் சாஃப்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணும் நம்ம இதை அப்ளை பண்ணும் போது. ஸோ அதுக்காக வந்துட்டு அலுவரா ஜெல் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, பிகாஸ் நம்ம டெய்லியுமே எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வைக்க போகிறோம், பிகாஸ் இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ண கிடையாது. யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்டே வாங்க, 1 week வரைக்கும் இது உங்களுக்கு வரும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இதை மேக் பண்ணிக்கலாம், பிகாஸ் இது சிம்பிள் ப்ரொசீஜர் தான் மேக் பண்ணுறதும் கூட. ஸோ 1 week வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்த போது இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லை வந்துட்டு என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எங்கே வந்துட்டு போர்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே வந்துட்டு நிறையாவே அப்ளை பண்ணிக்கோங்க, ஒரு 1 to 2 coats வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 minutes வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்துட்டு வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு எப்படி 10 to 15 minutes அப்புறம் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ஸ் மட்டும் மினிமைஸ் பண்ணாமல் உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் என்ன இருந்தாலுமே அதெல்லாமே ரிடியூஸ் பண்ணும். லைக் உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அதெல்லாமே ரிடியூஸ் பண்ணும், பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஏஜென்ட் இருக்குது. ஸோ அதனால் நிறையா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே டே பை டே ரிடியூஸ் ஆகும். நீங்கள் ரெகுலராக வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஒரு 1 to 2 weeks உங்களுக்கு தெரியும். அண்ட் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய போர்ஸ் எல்லாமே இருக்கும், ஃபேஸ் பார்த்தாலே அப்படியே அந்த போர்ஸ் எல்லாமே அப்படியே வந்துட்டு தெரியும். ஸோ இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டே பை டே, நல்லா அந்த போர்ஸ் எல்லாமே ஸ்மால் ஆகிட்டே வரும் அண்ட் மினிமைஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த ஒரு ஜெல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அப்ளை பண்ணணும், டே டைமில் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடுற மாதிரி உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 minutes அப்புறமா நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ 1 week வரைக்கும் நீங்கள் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். அண்ட் ரிசல்ட் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப வந்துட்டு சிம்பிளான ரெமெடி, உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை.